இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் ஹியூமர் கிளப் டி.நகரின் சார்பாக வருக வருக வரவேற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். இது 15வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. வித் ஆல் யுவர் பெஸ்ட் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ வெரி மச். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் திரு சி. நாகராஜன் அவர்கள். அவரை மேடைக்கு வருமாறு மிக பணிவுடன் வந்து எப்படி நமக்கு அறிமுகம் என்றால், அவருடைய மனைவி இங்க ஒரு கோர்ஸ் படிப்பதற்காக வந்திருந்தார்கள். அப்போதுதான் அவர் பழக்கம். இப்போ அவங்களுடைய மனைவிக்கு வந்து குரூப் 4 பாஸ் பண்ணி இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இப்போ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்திருக்கிறார்கள். அதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்னவென்றால், 45 ஆண்டுகளுக்கு முன் கடைசி பியூசி செட் எங்களோடது. அந்த செட் வந்து டிபிஜி மாணவர்களை கல்லூரியில் வைத்துக் கொள்ளக்கூடியவர் யாருமே கிடையாது. அவர் தான் பேராசிரியர் திரு சந்திரசேகர் சார். அவருடைய மகன் தான் இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய கெஸ்ட் ஸ்பீக்கர். எனது பேராசிரியர் மேடைக்கு ஒரு மாதிரி மிக பணியுடன் அழைக்கிறார். அவர் வந்து அவரை மாதிரி ஒரு இலக்கிய தமிழ்லயும் சரி ஜோக்ஸும் சரி யாராலும் பேச முடியாது. வெரி ஆக்டிவ் பர்சன். இன்றைக்கு உள்ள நுழைந்த உடனே எங்களை கண்கலங்க வைத்தார். அவருடைய பேச்சில் இருந்து அவர் ஓய்வு பெற்று விட்டார். தற்போது 74 ஆகிறது. அவர் கேட்ட ஒரே வார்த்தை, இந்த ஸ்டெனோகிராஃபர் கீழ என்ன பண்றீங்க? சார்பாக வந்திருக்கும் முக்கிய விருந்தினர் திரு நாகராஜன் அவர்களை வரவேற்கும் பணியை நமது சங்க உறுப்பினர் வந்து பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா நாடகங்களிலும் மேடை நாடகங்களில் கிருஷ்ணராக நடிப்பவர் அவர் தான். நாம் இங்க பாக்குறோம் அற்புதமான குரல் வளம் கொண்டவர் மேடை நாடக நடிகர். பிளீஸ். விழாவேந்தனுக்கு வாழ்த்து. கண் கண்ட கடவுள் அவன் கலியுகத்தில் அதிசயம். கண் கண்ட கடவுள் அவன் கலியுகத்தில் அதிசயம். அந்த மின் தோற்றம் ஆன்மீகத்தில் கலந்திருக்கிறது ஆசியம். அதனாலதான் இவர் இங்க வந்திருக்காரு. அதுவே தான் இவரை இன்று அழைத்ததற்கு காரணம். இவர் விதவிதமாய் காட்டிடுவார் நகைச்சுவையில் தோரணம். நகைச்சுவை மன்றத்தில் விருந்தினரே நாகராஜன். இவர் வகைபலவாய் சொற்பொழியும் ஆன்மீக தேகராஜன். குறையில்லா கோவிந்தனை கண்முன்னே காட்டுகிறாய் என்றும் நிறைவான பக்திதனை நிலையாக நாட்டுகிறாய். பாகவதம் கேட்க வந்தால் மெய் சிலிர்க்க வைக்கின்றாய். பாகவதம் கேட்க வந்தால் மெய் சிலிர்க்க வைக்கின்றாய். இந்த லோகம் காக்கும் ஆண்டவனை மனசுக்குள் தைக்கின்றாய். பாராளும் தேவனுக்கு பாமாலை பாடுகிறாய். அந்த பார்த்தனவன் சாரதிக்கு பூமாலை சூடுகிறாய். மணக்கின்ற சந்தனத்தில் பொட்டு வச்சு வந்தவரே. மணக்கின்ற சந்தனத்தில் பொட்டு வச்சு வந்தவரே. அந்த கண்கண்டவனை
பறைச்சாற்ற எட்டு வச்சு வந்தவரே. அரங்கனவன் புகழுரையை அழிப்பதெல்லாம் நீயாகும். அந்த அரங்கனவன் புகழுரையை அழிப்பதெல்லாம் நீயாகும். இந்த அரங்கமதில் நீ வந்தாய் ஈசுதையா தெய்வீகம். ஆகமுத்த அறியாமை அத்தனையும் தூசாகும். ஆகமுத்த அறியாமை அத்தனையும் தூசாகும். உன் பாகவதம் கேட்டாலே மனசெல்லாம் லேசாகும். தழைத்தொங்கும் ஆன்மீகத்தை தருவாய் நீ சொல்ல ஆண்டு. தழைத்தொங்கும் ஆன்மீகத்தை தருவாய் நீ சொல்ல ஆண்டு. எம் அழைப்பை ஏற்று வந்தவரே ஆழ்ந்து நீவிர் பல்லாண்டு. நன்றி, வணக்கம். இந்த ஹியூமர் கிளப்பினுடைய பிரின்சிபல் என்ன என்று சொன்னால், நாம் எல்லோரையும் சிரிக்க வைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அதனால மேக்சிமம் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸும் கலந்துக்கலாம். என்னென்ன ஜோக்ஸ் இருக்கா எல்லாமே சொல்லிட்டு மற்றவர்கள் சிரிக்கும்படியாக இருக்க வேண்டும். யாருடைய மனமும் புண்படாமல் இருக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். சார், முதலில் ஜோக்ஸ் சொல்ல வருபவர்கள் யார்? பரிசா வரலாம். அப்படியா, சென்டர்ல கேமரா இருக்கு, அதனால நம்ம சைட்ல வாங்க, குயிக்கா வந்துட்டு போயிடலாம். உங்களுடைய பெயர், அதற்கு பிறகு உங்களுடைய வேலை அல்லது பதவி, அதை சொல்லிவிட்டு சொல்லலாம். அவர் வந்து எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் படிச்சிருப்பாரு, நான் வெறும் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கேன். டாக்டர் ஒன்னு அஃபெண்ட் பண்ணல, ஜோக் ஃபார் ஜோக் ஒன்லி, நாட் ஃபார் நாட் ஃபார் எனி சீரியஸ். எஸ்ஐ வந்து மூணு பேர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்து, உன் பேர் என்ன? உன் பேர் பழனி, அப்பா பேர் பழனி அப்பன். அடுத்தது உன் பேர் பிடிக்கல, ஏன்னா எங்க அம்மா மாதிரி யாருவேன், நல்லா அழகாவும் அமைதியாகவும் இதாகவும் இல்லை அப்படின்னு. சரி, கடைசியில் என்ன பண்ண அப்படின்னு, ஒரு பெண்ணை பார்த்தா அவங்க அம்மா மாதிரி இருந்தாங்க. அப்புறம் அவங்களை கல்யாணம் பண்ண வேண்டியதானே இல்லை, எங்க அப்பாவுக்கு பிடிக்கல அவங்கள அப்படின்னு. தேங்க்யூ வெரி மச். டாக்டர் ஒன்னும் ஞாபகம் வருது, ஏற்கனவே டாக்டர் அப்படின்ன உடனே என்னுடைய ஃப்ரெண்ட் இஎன்டி சர்ஜன் இருக்கார், அவர் தான் சொன்னார் எனக்கு ஜோக்க. சாதாரணமாக ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுன்னா ஒரு டென்டிஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரம் பல்ல எடுத்துருவாரோம், ஒரு மேக்சிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகாதோம். ஒரு நாளைக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சான், என்னடா இவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் எப்படின்னா, ஒரு டாக்டர் கொஞ்சம் லேட் பண்ணினாருன்னா ஒருத்தர் எட்டி பார்ப்பாங்க, பார்த்தா தலையாக தெரியுறான், கதவு கிடைக்கல. ஏன்னா இத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னாராம். ஒன்றும் டாக்டர், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னாராம். எத்தனை பேர் இருக்கீங்கண்ணா? ஒரு 30 பேர் இருக்கோம். நான் எல்லாரும் உள்ளே வாங்கினாராம். பார்த்தா டாக்டர் இப்படி என்ன பல்லு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா பல்ல புடிங்கிட்டேன், ஃபீஸ் தான் புடுங்க முடியல, அதுதான் அவ்வளவு. அந்த மாதிரி டாக்டர்ஸ் சொன்ன உடனே இது ஞாபகம் வருது எனக்கு. அடுத்த பேச்சாளர் ப்ளீஸ் கம்.
அவரவர்கள் வாழ்க்கையில அனுபவிச்சது கூட சொல்லலாம். இப்ப கல்லூரிகள், கல்யாண மண்டபங்களுக்கு போறோம், இல்ல பல பொது பொது இடங்களுக்கு போகிறோம், அங்க நடக்கக்கூடிய காட்சிகள் அதெல்லாம் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வெளியில யாராவது ஜோக் சொல்லியிருந்தா அந்த ஜோக்கு இங்க நீங்க சொல்லலாம். அதனால பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அது அப்படியேதான் இருக்கும். எங்ககிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, எப்படி எழுதிருக்கோ அப்படியே பேசுவா. ஏதோ ஒரு பாட்டு சொல்லியிருந்தாரு இளையராஜா சார், இசை அமைச்சிருக்காரு, ஆரோகணம் அவரோகணம் இல்லாமல் ஒரே லைன் இசை அமைச்சாரு. அந்த மாதிரி பேசுறது ரொம்ப கஷ்டம். என்னம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், நான் நேற்றுக்கே நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் சார் அப்படிம்பா. ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும், டைப் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அது நான் வர சொல்லியிருந்தேன் நீ பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பொண்ணை காணும். அடுத்த பேச்சாளர் அடுத்தது வந்துச்சுன்னா டைம் வேஸ்ட் ஆகாம இருக்கும். நம்ம டீச்சர் அவர் சீரியஸா ஜோக்ஸ் சொன்ன கூட நாம அதை ஜோக்கா எடுத்துக்கணும். தேங்க்யூ. ஆனா ரெகுலரா வந்து நமக்கு அவர் ஜோக் சொல்லுவார். தேங்க்யூ வெரி மச்.
இருக்கு பாட்டு சொல்லு, ஓ பாட்டி சொல்லு, என்னப்பா என்ன எத்தனை வாட்டி பார்த்தீங்க, சொல்லி கேட்டிருக்கலாமே நேரம் பெரிய சாக்கடை இருக்குல்ல, அதை தாண்டி போனதுல சின்ன சாக்கடை இருக்கு, அது ஒட்டா போது ஒரு வீடு இருக்கு, அங்கெல்லாம் மாமரம் இருக்கு, அந்த வீடு தான் இவரு போயிட்டு எல்லா வேலையெல்லாம் போயிட்டாரு. மறுபடியும் 6 months கழிச்சு திரும்பி வர்றாரு, வந்த உடனே மறுபடியும் அதே ப்ராப்ளம், வீடு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா சாக்கடையில டைவர்ட் ஆகி வேற மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு அதே மாதிரி அந்த பாட்டி வரா, இவருக்கு அவரு அந்த பாட்டி அடையாளம் தெரியல, போய் கேட்கறாரு, சரி 6 months வயதானு தெரிஞ்சு இருக்கேன். அப்புறம் ஒரு நாய் இனிய மாலை வணக்கம். என் பேர் ரவி,
மூன்று ஜோக்குகளே சொல்லுகிறேன். முதல்ல ஒரு வீட்டுல ஒரு அம்மா வெங்காயம் நறுக்கின்னு இருக்காங்க. வெங்காயம் நறுக்கிற போது எல்லாருக்குமே கண்ணுல தண்ணி வரும். அவங்க அழுதுண்டே வேற நறுக்கிறாங்க. புருஷன் கேக்குறாங்க, ஏம்மா எப்பவும் சாதாரணமா தானே இருப்பேன், ஏன் அழறேங்கிறாங்க. அதுக்கு விலைய நினைச்சுட்டே இருக்கிறேங்க. அப்புறம் இன்னொன்னு, ஒருத்தர் ரொம்ப முன்ஜாக்கிறது பேர் வழி, அவர் வந்து ஒரு நாள் எஃப்எம் ரேடியோ வாங்க போறாரு. ஒரு நாளைக்கு என்னன்னா லெதர் கிளவுஸ் போட்டு, அந்த சேல்ஸ்மேன் கேக்குறா, எங்க இது ஒண்ணு சேஃப்டி தானே, ரேடியோ ஏன் போட்டுக்கிறீங்க அப்படின்னா. ஏப்பா நீ என்ன எஃப்எம் ரேடியோ கேக்குறது இல்லையா, மிர்ச்சி ரேடியோ கேட்டு பாருப்பா, 98.3 ரேடியோ மிர்ச்சி செம ஹாட் மிர்ச்சிங்கிறாங்க, சுட்டுத்துனா என்ன பண்றது அப்படிங்கிறது. அப்புறம் மூணாவது ஜோக்கு, ஒரு நாள் ஒரு கம்பெனில இன்டர்வியூ வைக்கிறாங்க. காலம்பரை எல்லாரும் வேக வேகமா ஃபைல் எடுத்து ஓடிண்டே போறாங்க. செக்யூரிட்டி ஓடி ஓடி உள்ள அனுப்புறான். அப்புறம் பாக்குற ஒரு ஆச்சரியமானது, இப்ப வேலைக்கு இன்டர்வியூக்கு தானே நடந்து போவாங்க, வெயிட் பண்ணுவாங்க அப்படிங்கிறான். அதுக்கு சொல்றா, ஒண்ணும் இல்லைங்க, நாங்க வாக் இன் இன்டர்வியூ தான் வச்சுக்க நடந்தோம், கடைசியில ரொம்ப அர்ஜென்டா வேலைக்கு ஆள் தேவைப்பட்டுதான் ரன் இன் இன்டர்வியூ வச்சுட்டோம் நாங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக சென்னை மாநகராட்சியினுடைய ஓய்வு பெற்ற இன்ஜினியர் அவர்கள், வெல்கம் சார். அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜசேகர் அவர்களுக்கும் திரு சோமா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைவராகி கொண்டிருக்கும் திரு சீனிவாசன் ஐயா அவர்களை வருகிறவர்கள் இந்த வரவேற்று பேசுறாங்க.
கணவன் சொல்றாரு, நம்ம வந்து நம்ம பழைய நினைவுகள்லாம் பச்சை குழந்தை மாதிரி மறந்து போயிடணும் அப்படிங்கிறாரு. சரிங்க, நான் அப்படிதான் மறந்துட்டேங்க, என் குழந்தை கண்ணனா நான் எப்பயும் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. கணவன் மனைவி, மனைவி வந்து படிக்காதவா, இங்கிலீஷ் தெரியாது, மனைவிக்கு இங்கிலீஷ் தெரியாது. கணவன் வந்து ஒரு நாள் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் போய் பாக்குறாரு, ஐ லவ் யூ சொல்லிடுறான். உடனே மனைவி கேட்கிறான், என்னங்க சொன்னீங்க அவர்கிட்ட? இல்லைங்க, நான் ஒண்ணும் இல்லை, நான் பேரை தான் கேட்டேன்னு அவர் சமாளிச்சுட்டாரு. அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். சரி, மனைவி தான், சரி நம்மளும் இங்கிலீஷ்ல பேசலாமேட்டு அந்த நண்பர்கிட்ட ஐ லவ் யூ என் பேரை கேட்கிறாராம், ஐ லவ் யூ அப்படிங்கிற. உடனே அவனுக்கு தயக்கமா இருக்கு, தயக்கமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றாரு. பயப்படாதீங்க, ஐ லவ் யூ அப்படிங்கிற மறுபடியும் பேர் கேட்கிறான். ஒண்ணு இல்லைங்க, உங்க வீட்டுக்காரர் வீட்டு இங்க இல்லையா அப்படிங்கிறாரு. ஆமாங்க, அவர் வெளியே போயிட்டாருங்க, ஐ லவ் யூ அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இவர் பேரை தான் கேட்கறான்னு சொல்லிட்டே இருக்கா. அவன் பார்த்தா அவனுக்கு அது தெரியாது, அவன் பார்த்தா சரி அவனும் சரி ஐ லவ் யூ அவனையும் சொல்லிட்டான். ஒண்ணு இவர் பேரை தான் கேட்கறாங்க அப்படின்ட்டு சாரதா அப்படின்னு பேரை சொல்லிட்டான். ஒண்ணு அவன் பார்த்தான், சாரதா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவன் சொல்றா, ஏங்க நான் பேரை சொன்ன பிறகு ஏன் பேரை கேட்கறீங்க, நான் வீட்டுக்கார வந்தோம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அவன் இந்த காண துணியை கண்டு ஒரே ஓட்டம் ஓடிவிட்டான். நம் எல்லோருடைய உதடுகளும் தெரிந்த ஒரே ஒரு மொழி சிரிப்பு தான். அந்த சிரிப்பை தருவது இந்த டி நகர் நகைச்சுவை வந்து என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சார் சொல்லியிருந்தார் ஆரம்பத்து மூணு ஜோக் சொல்லிட்டாரு வெங்காயத்தை பத்தி. இந்த வெங்காயத்தை பத்தி நீங்க பேசாதான் பாக்கி கிடையாது. அதுல வந்து ஒண்ணு தமிழ்ல எகிப்து எகிப்துன்னு இருக்கும், இங்கிலீஷ்ல எகிப்துன்னு இருக்கும். பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அது எப்படி ப்ரனௌன்ஸ் பண்றதுன்னு தெரியாம ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு இப்ப நான் சமீபத்துல வாட்ஸ்அப்ல வர்றதுதான் நம்ம சொல்றோம். பாம்பு புத்து கேள்விப்பட்டிருக்கோம், எறும்பு புத்து கேள்விப்பட்டிருக்கோம், எகிப்து குத்து கேள்விப்பட்டது. அதனால வெங்காயத்தை பத்தி சொல்லும் போது மிக அற்புதமாக சொல்லி இருப்பாங்க. எகிப்துலேருந்து அதுல இருந்து வந்திருக்கிற வெங்காயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருக்கு. யாரையும் மனம் புண்படு முடியாது சொல்லவில்லை, மீண்டும் சொல்லுகிறோம், தமிழும் இங்கிலீஷும் சேர்த்துட்டா பிரச்சனை அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அடுத்தது சா
இத்தோட என்னுடைய நகைச்சுவை குறுக்குகளை முடிச்சுக்கிறேன். திரும்ப ஒரு 6:30 to 6:30 திரும்ப வரேன். அடுத்த நகைச்சுவை சொல்லக்கூடியவரை மேடைக்கு ஒரு மாதிரி மிக பணியோடு நினைக்கிறோம். தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்றேன். திருப்பதியில ரெண்டு பேரு நண்பர்கள் ரெண்டு பேரு சூக்கா நிக்கிறாங்க. ஒருத்தர் பெரிய பெட்டியை வச்சுட்டு இருக்காரு. ஏங்க இந்த பெட்டியை வச்சு ரூம்லயே வச்சிருக்கலாமன்னாரு. இல்ல இல்ல, இது கோயிலுக்கு வந்து பணம் போறதா வச்சிருக்கேன். எவ்வளவு நேரம்? 5 லட்சம் ரூபான்னாரு. 5 லட்சம் ரூபா போட்டு கோயிலுக்கா போட போற, நீ வா அப்படின்னு சொல்லி அங்க வந்து தர்ம தரிசனத்துக்கு நிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இவரு 5 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினாரு. 500, 1000 என்ன இருக்குதோ எல்லாத்தையும் வாங்கினாரு. அங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கியூல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பேருக்கு சந்தோஷம். என்னப்பா நான் வச்சிருக்கிற பணத்தை இப்படி கொடுத்துட்டே பண்ணாரு. இது கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது, அது அதுக்குதான் போகுது, ஆனா எத்தனை பேருடைய வாழ்த்து கிடைக்குதுன்னாரு. அது யாரும் கிடையாது, கிருஷ்ணா ஸ்வீட் ஓனரும் அவருடைய நண்பரும் தான். ஏன்னா இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு நன்மை செய்யதா இருக்கும். ரெண்டாவது, நான் வந்து எங்க வீட்டுல ஆயுர்வேதி தான், ஆனா என் மாப்பிள்ள கொஞ்சம் ஆங்கில மருந்து தான் பாரு. இப்போ என் பேத்திக்கு வந்து திடீர்னு ஒரு வைரஸ், வைரல் ஃபீவர் ஆரம்பிச்சு குணப்படுத்தவே முடியல. ஒரு வாரம் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஆஸ்பத்திரி ஐசியூல சேர்த்துட்டாங்க. பொழைக்குமா பொழைக்காதங்கிறதுனால இவங்கெல்லாம் கோயிலுக்கு நிறைய அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. பின்னாடி வந்து நான் போய் பவளமல்லி இலை, சங்கு புஷ்ப இலை, பப்பாளி இலை ஒரே டோஸ் தான் கொடுத்தேன். அந்த உடனே குடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது மாதிரி வைரல் ஃபீவர் வரும்போது இதை சாப்பிடுங்க. இதை நான் அங்கேயே ஒரு வாரம் தங்கி இருந்து நான் செஞ்சுட்டு வந்தேன். நன்றி. அடுத்ததாக நகைச்சுவை சொல்வதற்காக அழைக்கிறோம். நடுவில் Between Jesus, Krishna, or Gandhi?
ஆல் ஆர் பார்ன் ஆன் தி ஹாலிடேஸ். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு சொல்லிட்டு போயிட்டார். இதே மாதிரிதான் ஒருத்தர் கார் வாங்கினாராம் புதுசா, ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு ஏன் புது கார் வாங்கியிருக்காம எப்படி மைலேஜ் கொடுக்குதுன்னா, டீசலா பெட்ரோல் என்னன்னு தெரியல, டீ போட்டாலே ஓடுதா காரு, பெட்ரோல் டீசல் இல்லாம நான் அந்த மாதிரி இருக்கு. அடுத்த சரவடி ஸ்ரீதர் அவர்களை வரும் மாதிரி கேட்டு அவர்கிட்ட ஒரு பேருக்கு ஏத்த மாதிரியே வச்சிருப்பாரு. சரவெடி குளிச்சு போட்டார்னா இவன் ஒன்றரை மணி நேரம் போயிட்டே இருக்கு, நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். வெல்கம் ப்ளீஸ் சார். மாலை வணக்கம். டிநகர் பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு தோழி பேசிட்டு இருக்கா, பார்த்து சண்டை வந்துடுது, இந்த வாடி வாடி போடின்னு பேசுற வழக்கம் வச்சுக்காருன்னு அந்த தோழி சொல்றா. இன்னொரு தோழி, அது சரிடி 47 எப்போ வரண்டி அப்படின்னா, ஒரு ஊர்ல உபன்யாசம் ராமாயண உபன்யாசம் நடக்குது, 10 நாள் நடக்குது, 8வது நாள் அந்த பேட்டை ரவுடி அங்க தெரியும் வந்துடுறான். என்ன சாமி நாளைக்கு உங்க கதை முடிய போறதாமே அப்படின்னா, சும்மா இடா அபிஷு சொல்லா பூர்ணாகதியும் சொல்லு அப்படின்னு அவர் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு கோவில்ல அர்ச்சகர் எல்லா வேலையும் முடிச்சு பூட்டை பூட்டிட்டு வெளியில வர அந்த பேட்டை ரவுடி கத்தியை காமிச்சு மிரட்டி ஐயா சாவி அடி அப்படின்னா, அவர் சிரிச்சா சிரிச்சாம சொன்னார், அடடா ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வரப்படாதா, இப்பதான் டஸ்டே வாங்கிட்டு போறான்னு அவன் முந்திட்டான். அவர் கேடி கந்தசாமி இருக்கா, அவருக்கும் பக்தி வந்துட்டு போடுறது கோவில்ல இண்டியில எட்டனா போடுறாரு அப்படின்னா, அது உள்ள ஒண்ணு இல்ல சாமி, ஆழமா கேட்டா ஒரு வாரம் கழிச்சு திறக்கலாம், பக்கத்துல கேட்டா நாளைக்கே புண்ணியில திறந்துடலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்றான். அதனாலதான் அப்படின்னு சொன்னான். ஒரு பொண்ணு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது, அவ அவ அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்காங்க, அவ பாட்டா அவ டீச்சர் கேட்க வந்திருக்கா அப்படிங்கறத இங்கிலீஷ் சொல்லணும். அது எப்படி சொல்றீங்க யோசனை பண்ணி பார்த்து சொல்றது, அப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் கீழே நிக்கிறாங்கிறது இங்கிலீஷ் அப்படி சொல்றது. அது மாதிரி டீச்சர் கேக்குறா, ஒரு ரிஷி மலை மேல சாப்பிட்டுருக்கா, இது எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, வென்றுவா அது சொல்லுவா இங்கிலீஷ் என்ன, கோவிந்த சாமி கோவிந்த சாமி எப்படி ஓய். அது மாதிரி ஒரு கிராமத்துக்கார கேக்குறாரு, கையில க்ளவுஸ் கொண்டு ஏன் சாமி ஆபரேஷன் பண்றீங்க, சொன்னாரு என் கைரே கதையில பதியத்துக்கு நான் என்ன எழுத்து வாங்கின தம்பி அப்படின்னு அவர் கேக்குறாரு. அது மாதிரி ஒரு கார்டியாலஜி டாக்டர் வந்து கோடிக்கணக்கில் பணம் சேர்த்துட்டு இருக்காரு, எதுவுமே நேர் வழியில வந்தது இல்ல அப்படின்னு அவருடைய நண்பர் சொல்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சண்டை ஆயிட்டாங்க. அப்புறம் அப்படின்னா எல்லாமே பைபாஸ்ல அடிச்சதுதான் அப்படின்னா, பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் நிறைய பணம் சம்பாதிச்சாரு. அது மாதிரி சீனியர் பஸ் ஸ்டாண்ட்ல இன்னும் 2 பேர் பேசிட்டு இருக்கா, ஏண்டி உன்னை பொன் பாக்கிறதுக்கு 40 ரூபா வந்தானே, மாப்பிள்ள பேர் என்னன்னா அலிபாபான்னு. லஞ்சம் வாங்கி உள்ளே தள்ளினார்கள், கொடுத்தேன் வெளியே விட்டார்கள், இதுக்காக நான் வைரம் சாப்பிட்டு அவார்டு வாங்கினேன். அது மாதிரி ஒரு மிருதங்க வித்வான் 10,000 ரூபா கடன் கொடுத்தார் ஒரு ஆளுக்கு, 6 மாசமும் நடந்தே இருக்காரு கொடுக்க மாட்டேங்கிறார், நீ திருப்பி தரலன்னா கொஞ்சம் நடையும் முதுகில் வாசிப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே பயந்து போய் கொடுத்துறாரு அவர். அப்புறம் அது மாதிரி கேட்கிறார், இந்த குளத்துல லைசன்ஸ் இல்லாம மீன் பிடிக்கப்படாது, நீ எப்படி பிடிக்கிற அப்படின்னா, ஒண்ணு இல்ல சாமி குழு வச்சுதான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றாரு. அது மாதிரி ஆபீஸ்ல ஒய்ஃப் கணவன் மனைவி 2 பேர் பேசிட்டு இருக்கா, சம்பளத்துல 10 ரூபா கூட இருக்க அப்படின்னு சொல்லி கணவன் ஆபீஸ்ல மேனேஜர் கேட்கிறார். ஐயா 6 மாசமா கொடுக்குறோம் அப்படின்னாரு, என் பொண்டாட்டி சொல்லவே இல்லையா சாமின்னு கவர் வாங்கி அப்படியே கொண்டாடி கொடுத்தார். இதே மாதிரி ஒருத்தர் கொண்டாட்டிக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னா, நிஜமா வாடான்னு சத்தம் போட்டு சொல்லி தொலைக்காத அவ காதல விழ போடுதுன்னா. அதே மாதிரி பொண்டாட்டி பேச்ச கேட்கறதெல்லாம் அவன் சைடு வாங்கும், பொண்டாட்டி பேச்ச கேட்காதவெல்லாம் அவன் சைடு வாங்கும். புத்தாண்டு வாழ்த்துக்கள், அப்புறம் எல்லாரும் புது வருஷத்துக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துப்பா, நீங்க என்ன சங்கல்பம் எடுத்துக்கிறேன் கேட்டார். ஒரு நாளைக்கு ஒரு பொய் தான் சொல்ல போறேன் அப்படியா அப்படின்னு கோட்டா முடிஞ்சதுங்களா, கோட்டா முடிஞ்சதுங்களா அப்படின்னு ஒருத்தர் ராத்திரி டெய்லி ஷீட் கேலண்டர் வருது, அது எங்க மாட்டணும்னு குழந்தைகிட்ட அவ அம்மா கேக்குறா, அப்பா கை கேட்டா உயரத்துல மாட்டுமா டெய்லி ஒண்ணா கீச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நியூ இயர் டைரியில முதல் 10 பக்கத்துக்கு அலைச்சல் அலைச்சல் எழுதியிருக்கேன், என்ன காரணம் அப்படின்னா, இங்க சும்மா இருக்கேன் சார், அது ஓசி வாங்குறதுக்கு அலைஞ்ச அலைச்சல் எனக்கு தான் தெரியும் சார் அப்படின்னு அவர் சொன்னாரு.
இப்ப நான் ஒரு ஜோக் சொன்னேன் முன்னாடி, உங்க எழுத்தாளர் எடுத்த புக் எல்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கீங்கன்னா, கிளர் 2 ரூபா போய் தானே. சன் டிவியில சொன்னா பாம்பேல ஒரு மிகப்பெரிய பதிப்பகத்துல நிறைய ஜெனரல் நாலேஜ் புக் எல்லாம் வந்திருக்கு. சங்கரா காலில் போட்டுட்டு ஆழ்வார் பாட்டில கிலோ 300 ரூபாய்க்கு போடுறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 300-200 அப்படி போயிட்டு இருக்கான். ஒரு எழுத்தாளர் பொண்ணு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஒரு 5 பவுல வளையல் போடுறேன், சங்கிலி நெக்கல் போடுறேன், எல்லாம் நிறைய லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டார். தாலி கட்டி முடிச்சாச்சு. நகையெல்லாம் வரலே சாமி அப்படின்னு மாப்பிள்ள கேட்கிறார். நான் சொன்னது அனைத்து கற்பனையே, சொன்ன அனைத்து நகைகளும் கற்பனையேன்றார். அதே மாதிரி ஒரு பஸ்ல எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சான்னு கேட்டா, வண்டி போற வேகத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியும் சாமி. ஒரு பஸ்ல 50 பேர் இருக்கா, பஸ் ரொம்ப ஃபாஸ்டா போறது. ஒரு பெரியவர் எழுந்தார். அப்பா நீ கண்டுபிடி தெரியாம ஓட்டுற, ஏதாப்புல வரணும்னு அப்படிதான்ப்பா ஓட்டுறான். பிரேக் போடுங்க. டிரைவர் சிரிக்காம சொன்னான், ஏன் சாமி சின்ன வஞ்சனை பண்ண போறேன், இருந்தா போட மாட்டேங்களா அப்படின்னு சொன்னான். ஒரு அம்மா சொல்றாங்க, கொத்தனார் கல்யாணம் பண்ணே தப்பா போச்சுன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவ அம்மா தப்பு பண்ணா பூசி முழுகிறாரு, நான் தப்பு பண்ணா ஊடு கட்டி அடிக்கிறாரு. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம். கொண்டாட பயம்னா ஹியூமர் கிளப்புக்கு ஒரு நாள் லீவ் போட்டா வேற ஒருத்தர் போட்டுருவாரு.
லீவே போடாம வந்தாத நான் பத்திரமா இருக்க முடியும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த நகைச்சுவை பேச்சாளர் வருமாறு அழைக்கிறேன். கலைமாமணி, விகடமணி, உடையார்பாளையம் ஆர் ஸ்ரீனிவாசன் என்னுடைய தந்தையாரை வருமாறு அழைக்கிறேன். சற்று நேரத்துக்கு முன்னால் சொன்னது போல சமீபத்தில் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்க பாத்ரூம்ல வழுக்கி விட்டு கீழே விழுந்துட்டார். டோட்டல் கொலாப்ஸ்டுன்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஹேட்லைன் கிராக் கூட இல்லை. இட்ஸ் அப்சல்யூட்லி நார்மல். இட்ஸ் ஆல் யுவர் பெஸ்ட் விஷஸ். ஹி ஹஸ் கம் ஆல் த வே. தேங்க்யூ. அநேகமா என்னோட எல்லாரும் சென்னவாலா இருக்கு. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். எல்லாரும் கஷேமா இருக்கும். எனக்கு சொல்ல போல ஆசையா இருந்தது. முன்னதே காப்பி அடிச்சுதான் பழக்கம். பள்ளிக்கூடத்துல இருந்து இப்போ காப்பி அடிச்சுதான் வந்திருக்கேன். பள்ளிக்கூட வாத்தியார் பசங்க இந்த இதுல வாத்தியார் கேட்கிற உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? அப்பாவை தான் பிடிக்கா? ஏன் அம்மாவை பிடிக்காத? என்ன கையில புதுசா இருக்கு வாட்சு? கேப்பா ரொம்ப காஸ்ட்லி போட்டிருக்காது. வயசாயிட்டாலே கொஞ்சம் மறதி உண்டு. பேப்பர் அங்கே நீங்க பைக்குள்ள இருக்கு. நான் இதை பார்த்தேன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். ஏன்னா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துருக்கீங்க. நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். புரியுதா? நல்லா படி. நீ சரியா படிக்கலையோ அப்புறம் மூட்டை தூக்க வேண்டியதா அப்படின்னு வைக்கிற எங்க பிள்ளையாண்டா சொல்றான். ஏப்பா இப்பவே மூட்டை தூக்கிட்டு தான் இருக்கேன். பாரு ஸ்கூலுக்கு போறேன். அரை கிலோ மூட்டை தூக்கிட்டு இருக்கேன். முதுகுல இருந்து கெட்டு பாய். அப்புறம் இப்பதான் மூட்டை தூக்குற அப்ப எனக்கு ரொம்ப ஆசை. புது பேரா இருக்கா? இருந்தாலும் முடிஞ்சவர்லயும் தெரிஞ்சவர்லயும் எப்படி அமையுமோ தெரியாது. எனக்கு ஒரு ஆசை போகணும். சங்கீதம்ங்கிறது சப்த ஸ்வரங்கள். சா ரி க ம ப த நி. அது அநேகமான பேருக்கு தெரியாது. அந்த ஸ்வரங்கள்லாம் எங்க இருந்து வந்தது எப்படி வந்தது தெரியாது. அதுதான் தமிழ்ல வந்து அகராதி, இங்கிலீஷ்ல வந்து டிக்ஷனரி, சமஸ்கிருதத்துக்கு வந்து அமரம்னு பேர். அதுல சொல்றது ஷஜ்ஜம் மயூரோவததி காவஸ்வ ரிஷப பாஷிரஹா அஜாதிகம் து காந்தாரம் கிரௌஞ்ச குணதி பஞ்சமம். இதெல்லாம் இருக்கு. தெய்வதம் ஹீஷதே பாஜி ஷஜ்ஜம் மயூரோவததி. மயில் கத்துறது இருக்க சின்ன குழந்தை இருக்கு, அதுக்காக தானே மெமிக்ரி பண்ணும். பெரியவாளையும் கேட்கலாம். இந்த ஷட்ஜம் மயில் கத்துறது. கோகிலம் பஞ்சமம் தண்ணி இப்படி குடிக்கிறதே இல்லையே. தம்பளர் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. தண்ணி போடுறான்னு நினைச்ச மாட்டேன்.
கோகிலம் பஞ்சமா, குயில் கத்துறதுக்கு அது பஞ்சமம்னு சொல்லக்கூடிய சுரத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு இன்னொரு குயில் பதில் கொடுக்குறது. கஜம் நிஷாதம், யானை பிளிறதற்கு அது நிஷாதம்னு சொல்லக்கூடிய சுரத்தை கொடுக்கக்கூடியது. தெய்வத்தம் ஹேஷத்தே பாஜி, குதிரை கிடைக்கிறதுக்கு அது தெய்வத்தம். ரிஷபம் மாடு கத்துறது, அதுல அவள் ஒரு தொடர்கதையில இந்த அதிகமா குரல்ல நான் தான் குடிச்சிருக்கேன். அதுல இந்த மாடு கண்ணுக்குட்டி கட்டிருக்கேன், இதுல அதே மாதிரி கண்ணுக்குட்டியும் மாடும் கட்டுறேன். அதுல இந்த சலங்க சத்தம் கொடுத்துருங்க, சலங்க. வீண சத்தம் குருநாதர் சொல்லுவார், எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருக்கு, அதனால அங்கெல்லாம் ரொம்ப சோம்பேத்தனம் ஜாஸ்தியா போச்சு. திருமிஷனுள்ளூர் ஹாஸ்ய கலா சக்கரவர்த்தி பிரம்மஸ்ரீ ராமசுவாமி சாஸ்திரி, அவர்கிட்ட மானசீகமா கத்திருந்த ஏகலவிய மாதிரி ஏதோ இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அதுல என் விகடத்துல தர்மம் பக்தி தான் ஜாஸ்தி இருக்கும். எல்லாத்துக்கும் மிஷின் வந்து சொல்லியா சோம்பேறித்தனம் ஜாஸ்தி, அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை. நீங்கெல்லாம் எழுதிருந்தாலும் சரி, இல்லை பெரியவா சொல்லிட்டு குழந்தைகளை சொல்லி கொடுத்தாலும் சரி, பெரியவாள் சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கு. பெரியவாளும் சொல்லலாம், குழந்தைகளையும் சொல்லலாம். அதாவது ஓம் சூரியனை பற்றி வேண்டியிருக்கிறது. காலவேளில் எழுந்துட்டு அவாவா புன்றரிக விபூதியோ குங்குமமோ சந்தனமோ விட்டுண்டு ஞானத்தை பண்ணிட்டு அந்த சூரியனை பார்த்து இந்த ஸ்லோகம் 9 தடவை சொன்னேன்னாக்க சோம்பேறித்தனை விலகும்னு போட்டிருக்கான். 10 பத்திரிகைகளை ஒரு பஞ்சாங்கத்திலேயே போட்டிருக்கு, அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓம் நமோ, எல்லாரும் இப்ப சொன்னாலும் சரி 3 தடவை சொல்லுங்க. இதை வந்து 9 தடவை சொன்னேன்ல, அதுக்கு பலன் உண்டு, நிச்சயமா டெய்லி உண்டு. குழந்தைகளும் சொல்லலாம், பெரிய நமக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி இருக்கே, பெரியவாலும் சொல்லலாம். ஓம் நமோ ஆதித்யாய, சொல்லுங்க எல்லாரும். புத்திர் பலம் தேகிமே சதா, இதான் மந்திரம். ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா. ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா. கடைசியா ஒரு நல்ல மழை பெஞ்சு விட்டது இருக்கியா, இந்த மழை பெஞ்சதுனாக்க பேப்பார ஓரத்துலாம் தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி. நம்மளோட ரொம்ப கொண்டாட்டம் தவளைக்குதான், தவளைகள் இருக்க, அதுக்கு மழை பெஞ்சா ரொம்ப குஷி. நம்மளாம் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு போனாக்க ஒரு சாப்பாடு சீட்டு சாப்பிட்டு சேர்ல உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சீட்டாடுறோம், சீட்டாடின்றோம், கச்சேரி பண்றோம், கச்சேரி பண்றோம், பாடுறா பாடின்றவா எல்லாம் உண்டு. அதே மாதிரி அதுவும் இந்த தவளைகள் இருக்கு, அதுக்கும் மழை பெய்தா ரொம்ப குஷி. அதுக்கு அதுக்கு வந்து சாப்பாடுல எவ்வளோ சாவாரம் தமிழ் எடுக்கும், ஷேர் இருக்கு பச்சால, இந்த ஷேர் தான் அதுக்கு சந்திரம், சந்தனத்தெல்லாம் பூச்சின்றது.
கச்சேரி ஆரம்பிக்கிறது முடியுமா? இருமல் வந்து இருக்கு, இருந்தாலும் அதை நான் கேர் பண்ணல, உங்களுக்காக நான் பண்றேன். அப்போ குருநாதேஸ்வரர் ஒரு தவளை, ரெண்டு தவளை, மூணு தவளை, நாலு தவளை, அஞ்சு தவளை, ஆறு தவளை, ஏழு தவளை, சப்த சொர்க்க துட்டம், முதல்ல ஒரு தவளை. ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சப்த சுரத்தை தொட்டுடுச்சு. இதிலே மலா தவளை நுணலும் தன் வாயால் கடும் அப்படின்னு சொல்ற இந்த பாம்புக்கு ஆகாரம் தவளை ரொம்ப அமக்கலமா சாப்பிடுது. அந்த தவளை சத்தம் இந்த பாம்புக்கு கண்ணு தெரியற போது காது கேட்காது, காது கேட்கற போது கண்ணு தெரியாது. இந்த மாதிரி அவருடைய பகவான் இப்படி வந்துட்டே இருக்கும். இந்த தவளை வந்த உடனே நான் தவளைய பார்த்துருக்கேன். அப்ப சாதாரணமா எப்படி கட்டி தவளை இந்த பாம்பு அதை பிடிச்ச உடனே இந்த தவளை எப்படி கதறது பண்ணுவோம்? முள்ள 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 முழுங்கிறது தவளைய. முழுங்கிறது அவள் ஒரு தொடர்கதை என்ற படத்துல வரக்கூடிய 13 குரல்களுக்கு 8 குரல் சொந்தக்காரர் இவர் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதே போல இந்த T.Nagar ஹியூமர் கிளப் ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் ஒரு காரணம் கூட சொல்லலாம். காரணம் திரு கே பாலச்சந்தர், மேஜர் சுந்தரராஜன் அவர்கள், திரு நாகேஷ், அதுக்கப்புறம் திரு P.R. கோவிந்தராஜன், இவர்கள் எல்லாரும் அந்த காலத்தில் ஆரம்பிச்சதுதான் ராகினி ரெக்ரியேஷன்ஸ். அது வந்து கலா கேந்திரான்ற கம்பெனியாய் சினிமாவுக்கு மாறி விட்டார்கள். அதில் இவர் ரயில்வேல பணியாற்றி கொண்டு 37 அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று இருக்கிறார். ஸோ டெஃபினட்டா வந்ததுனால ஒரு முறை திரு P.R. கோவிந்தராஜன் சார் கேட்டார், கலா கேந்திரா ஆரம்பிக்கும் போது இருந்த மெயின் ப்ரொடியூசர், ஏன்னா மேடை நாடகங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஏன் நீங்க ஒன்று ஆரம்பிக்க கூடாதா ஹியூமர் கிளப்னு சொல்லி கேட்டார். அவர் சொல்லி ஆரம்பித்தது வேறு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல T.Nagar ஒன்று ஆரம்பி என்று சொன்னால் அவர் சொல்லிதான் நாம நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்கு எல்லா புகழும் என்னுடைய தந்தையாருக்கு தான் போய் சேரும். அதுல அப்பாவும் நானும் சேர்ந்து பண்றதுல முடியுமாப்பா? ஏன்னா டெய்லி போயிட்டு வரேன் காத்தால, அங்க வலி இங்க வலி வேற ஸ்ப்ரே பண்ணுவோம், பிடிச்சி விடுறோம், எதை பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து ரொம்ப தெம்பாயிட்டார், என்ன விட ரொம்ப எங்கா இருக்காரு இப்போ. அதுல என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சினிமா பாட்டு, வாவா தேர ஊட்டாண்டு நீ வராங்காட்டினா விட மாட்டேன், ஜாம்பஜார் தெற்கு செய்தா பெட்டை கூக்கு, அந்த பாட்டை வந்து வரா இருப்பாங்க சின்ன பையன் மாதிரி. பாட்ட
கர்நாடிக் மியூசிஷியன் பாடினா எப்படி இருக்கும், சினிமா பாட்டு தெரியும், சினிமா பாட்டு ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன் ஜக்கு சொக்கு பாட்டு. இது ஒரு கர்நாடிக் மியூசிஷியன் பாடின எப்படி இருக்கும், இதே ஒரு கதாகலட்சியம் பண்ணியிருக்கார். அவற்றை கொண்டு அவனை சந்தேகம் முறை இந்த மாதிரி இந்த பையன் என்ன பண்ணா கதா காலட்சியம் பண்ணி நிச்சயம் அதை பார்த்து மகஜ அவட்டு ஸ்லோகம் ஆகும்னு நினைச்சிட்டு நிவராங்காட்டினா விடு மாட்டேன். இதே வெஸ்டர்ன் மியூசிக், நீங்க குருநாதர் சொல்ற அந்த காலத்துல இப்ப லைட் மியூசிக் எங்க கல்யாணத்துல எல்லாம் வைக்கிறா பாருங்க, நம்ம அரவன் அடிச்சு ஓரம் அடிச்சு பிச்சு உதறுவார். அதுல இந்த பாட்டு அவர் சொல்லுவாரு, இது ஏன் இங்க பண்ற, இது வந்து இந்த காடுகள்ல குகைகள்ல புதுந்து பூந்து இருக்கும் ஊட்டாண்டாங்கே நான் இதே ஹிந்துஸ்தானி பிளேஸ்ல இடத்து வருமாட்ட ஆரம்பிச்சாங்க. நகைச்சுவை மன்றத்தில் இதுவும் ஒரு நகைச்சுவை தான். ஆகவே இதை போல திருமதி மீனாட்சி மேடம் அவருடைய மேடைக்கு ஒரு மாதிரி அழைக்கிறேன். இங்கு வந்து உங்களுடைய திறமைகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, ஏனென்றால் இது ஆடிட்டர், இன்ஜினியர், பத்திரிகையினுடைய உலகத்தினுடைய ஜாம்பவான் எல்லாருமே வந்திருக்கிறார்கள். அதனால உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய சந்தோஷத்தோட பகிர்ந்து புதிதாக வந்திருப்பவர்கள் தயவுசெய்து மேடைக்கு வந்து ஏதாவது ஒரு ஜோக் ஒன்று சொன்னால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும்.
மேடம் விட்டுருந்தா பக்க வச்சோட அலசி ராகாலமன் எல்லாம் பண்ணிருப்பாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கிறது. அதாவது ஒவ்வொருத்தருடைய பாடாண்டர்கள் ஒவ்வொரு மாதிரி ரொம்ப அழகா மெலோடியஸா பாடினாங்க. ஏதோ ஆம்பளைகள் பாடுறதா இருந்தாக்க வேற மாதிரி இருக்கும். கஜவதனா கருணா சதனா கஜவதனா. அதாவது அந்த காலத்து மியூசிஷியன்ஸ் எல்லாம் பார்க்கணும், அது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தர் இப்படி போடுவாரு, கஜவதனா கருணா சதனா. இன்னொருத்தர் இருந்திருக்காரு. மிகப்பெரிய வித்வான்கள், லெஜெண்ட்ஸ். ஒவ்வொருத்தருடைய பிரசன்டேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த சங்கீத இசை ஆசிரியர் நம்ம சரவடி ஸ்ரீதருடைய அக்கா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பிளீஸ், அதனால நீங்க திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் இந்த பகுதியை சேர்ந்த பாடலாம் நல்லா சமைப்பா. ஆனா கோயம்புத்தூர்கார அடுத்து போச்சு கூடாது, கோயம்புத்தூர்கார அடுத்து அத்தன் நல்லா சமைக்க வராது அப்படின்னு. கோயம்புத்தூர் பகுதிய கொங்கு நாடு அப்படின்னு சொல்றது. அந்த கொங்கு நாட்டுல இருந்து யாரோ ஒருத்தான் வந்து சமைச்சான். கொங்கன் வந்து குங்கினான், குழி அரிசி சூட்டினை. அவனே சமைக்கிறது லட்சணம். அதுல அரிசி எப்படிப்பட்ட அரிசின்னு குழஞ்சு போற அரிசி. கொங்கன் வந்து பொங்கினான், கொடி அரிசி சூற்றினை. திருப்பி சொல்லலாம், கொங்கன் வந்து பொங்கினான், கொடி அரிசி சூற்றினை. சொல்லுங்க. அங்க சன்னியாசி கூட்டம் சாப்பிட ஆரம்பிச்சு. வாயத்திறந்து எதுவும் சொல்லக்கூடாது, அரிசி குழஞ்சு போச்சு, நல்லா இல்ல, நாத்த அடிக்கிறது, இந்த மாதிரி எந்த கமெண்ட்ஸும் சொல்லக்கூடாது. சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின. பொங்கன் வந்து பொங்கினான், கொடியரிசி சூற்றினை. சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின. யாரும் எழுதிக்க வேண்டாம். பொங்கன் வந்து பொங்கினான், கொடியரிசி சூற்றினை. சொல்லுங்க. சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின. அவ வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாக்குற, யாரான கமெண்ட் சொல்வாடா, நாமும் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. இங்கும் அங்கும் பார்க்கிறீர், ஏதும் பேசவில்லையே. அங்கேயும் இங்கே திருப்பி மூச்சுன்னு பாக்குறீங்களே தவிர உத்தரம் வாயத்திறந்து எதுவும் சொல்லல. பொங்கன் வந்து பொங்கினான், கொடியரிசி சூற்றினை. சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின. இங்கும் அங்கும் பார்க்கிறீர், ஏதும் பேசவில்லையே. திருப்பி சொல்லலாம், பொங்கன் வந்து பொங்கினான், கொடியரிசி சூற்றினை. சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின. இங்கும் அங்கும் பார்க்கிறீர், ஏதும் பேசவில்லையே. வாய தரக்க கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும். இங்கும் அங்கும் பார்க்கிறீர், ஏதும் பேசவில்லையே. எங்கள் பாவம், எங்கள் பாவம், எங்கள் பாவம் ஈசனே. இதை சாப்பிடுறது எங்க தலையிலிருந்து விதி, வேற வழியே இல்ல. எங்கள் பாவம், எங்கள் பாவம், எங்கள் பாவம் ஈசனே. திருப்பியும் சொல்லலாம், முதலேன்னு சொல்லலாம். பொங்கன் வந்து பொங்கினான், கொழியரிசி சுற்றினை. சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின. இங்கும் அங்கும் பார்க்கிறீர், ஏதும் பேசவில்லையே. எங்கள் பாவம், எங்கள் பாவம், எங்கள் பாவம் ஈசனே.
நால்வரையும் சேர்த்து சொல்லலாம். பொங்கன் வந்து பொங்கினான் கொடியரசி சொற்றினை, சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின, இங்குமங்கும் பார்க்கிறீர் ஏதும் பேசவில்லையே. எங்கள் பாவம், எங்கள் பாவம், எங்கள் பாவம் ஈசனே. நால்வரையும் சேர்த்து சொல்லலாமா? எல்லாருமே சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொங்கன் வந்து பொங்கினான் கொடியரிசி சூற்றினை, சங்கமங்கள் சாப்பிடத் தொடங்கின, இங்குமங்கும் பார்க்கிறீர் ஏதும் பேசவில்லையே. எங்கள் பாவம், எங்கள் பாவம், எங்கள் பாவம் ஈசனே. இன்னும் ஒரு தர சொல்லலாமா? பொங்கன் வந்து பொங்கினான் கொடியரிசி சொற்றினை, சங்கமங்கள் கூடியே சாப்பிடத் தொடங்கின, இங்குமங்கும் பார்க்கிறீர் ஏதும் பேசவில்லையே. எங்கள் பாவம், எங்கள் பாவம், எங்கள் பாவம் ஈசனே. நன்றி. அறுபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு டீச்சர் இன்னைக்குதான் நான் பார்த்திருக்கேன். அகர முதல எழுத்து இல்லாமல் நான் மூணு வருஷம் எடுத்துனேன் படிக்கிறதுக்கு. அவ்வளவு பெரிய பாடல்களை சொல்ல வச்சு படிக்க வச்சுட்டாங்க. தேங்க்யூ டீச்சர். சரவடி ஸ்ரீதர் அவருடைய சகோதரி திருமதி ஜெயலட்சுமி இசை ஆசிரியை. பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பயம் நழுவி பாலில் விழுந்த குழந்தை, பயம் நழுவி பாலில் விழுந்த குழந்தை. சரி தானே நன்மை உண்டு.
அற்புதமான ஒரிஜினல் ஹிந்தோளம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹிந்தோள ராகம் கேட்டிருக்கோம். இப்பொழுது என்னுடைய பேராசிரியர், இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கிய விருந்தினருடைய தந்தை பேராசிரியர் சந்திரசேகர் சார் அவரை மேடைக்கு வருமாறு எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த நமஸ்காரம் பண்ண அவர் என்னுடைய மாணவர்னு சொல்றதுல எங்களுக்கு பெருமை. முதல்ல நான் ஒரு 35 வருஷம் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணேன். அந்த காலேஜில் சாப்பாடு
அதே மாதிரி இன்னொரு ஆத்துல குழந்தை வளர்ற குழந்தை ஒரு 10 வயசு குழந்தை அந்த 10 வயசு குழந்தைகிட்ட ஏதோ உங்க ஏதோ உங்க ஆத்துல என்ன விஷயம் அப்பா அப்பா எப்படி அம்மா எப்படி அப்படி எல்லாம் ஒருத்தர் கேட்டார் அதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான் எங்க அப்பா கிட்ட அம்மாவுக்கு பையன் கிடையாது அப்பா அம்மா கிட்ட வந்து அப்பாவுக்கு பையன் அதனால ஒரு தண்டைன்னு வந்துச்சுன்னா அப்பா அம்மாவுக்கு யானை பலம்னா பாவி உங்க அப்பா என்னடா பண்ணுவாரு அவருக்கு குதிர பலம் நாலு நாள் பச்சல வெள்ள விடுவாரு அப்புறம் வந்து திருவள்ளுவர் ஒரு பாட்டு சொல்லிருக்காரு முகராக நட்பது நட்பன்று சொல்லி இருந்தா ஆனா உண்மையில அந்த பாட்டு என்னன்னு கேட்டா முகமது நட்பது நட்பன்று அகமது நட்பது நட்பு இலக்கியம் சைடு வரும்போது முதல் முதல்ல காலமேகம் மாறுது
சமாளிக்க வேண்டிய கண்டா ஆத்திரம். அதனால என்ன பண்ணா, திருமாவளே நீ அதிக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மீண்டும் சிங்கத்தின் குரலை கேட்டதற்கு மிக்க மகிழ்ச்சி. நேரம் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கடைசியாக வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடியவர் குடியாத்தம் திரு குமணன் அவர்கள். அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, நகைச்சுவை நாவேந்தரும் கூட. நாம் எல்லாம் சென்னையிலிருந்து வந்திருக்கிறோம். குடியாத்தத்திலிருந்து நாம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என்றுக்காக வந்திருக்கும் அவரை நாம் வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். கேட்குதுங்களா? கேட்குது. அனைவருக்கும் வணக்கம். அதையும் சொல்லிட்டு நேரம் ஆயிடும், நேரடியாக நடிச்சுக்கிட்டு. தையல் கலைஞரை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். வேலை வெட்டி இல்லாமல் வெட்டி வேலை செய்பவர்கள் பலர் அளவின்றி அளப்பார்கள், இவர்கள் அளவோடு அளப்பவர். அடுத்தவர் பாக்கெட்டை ஆவலுடன் கத்தரிப்பார், கத்தரித்து வைத்துட்டு கலையழகும் பார்த்திடுவார். சட்டையிலும் கை வைப்பார், ஜாக்கெட்டிலையும் கை வைப்பார். கை வைத்து தைத்திடுவார், கண் வைத்து ரசித்திடுவார். இவர்களுக்கு இருப்பதெல்லாம் எக்ஸ்ரே கண்கள். அரசியல்வாதிகள் எல்லாம் இவர்களால் தான் கொடி கட்டி பறக்கிறார்கள். தேசப்போக்கு இருக்கிறதோ இல்லையோ, இவர்கள் தேசத்தில் இருப்பதால் தான் தேசிய கொடி பறக்கிறது. இவர்கள் என்னால ராமச்சந்திர மூர்த்திகள். இன்று போய் நாளை வா என்று ராவணனும் சொன்னதையே எல்லோரிடமும் சொல்கிறார். ஆதாம் ஏவாளின் ஆதி வாழ்க்கை மறுபடியும் தொடங்கிவிட்டால் பாவம் இவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். கவிதை நோய் கவிதை விளக்கமா சொல்றதுக்கு நேரம்ல நான் இன்னொரு முறை வந்து அதான் சொல்றேன். எவ்வளவுதான் சர்க்கரை நோய் கவிதை, எவ்வளவுதான் இனிப்புகள் சாப்பிட்டாலும் சாகுவர எறும்புகளுக்கு சர்க்கரை நோய் வருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க வாக்கிங் போகின்றன. ஏ கிட்டப்பா தெரியுங்களா? கிட்டப்பா யாரு? ஜி கிட்டப்பா, கேபி சுந்தரனுடைய கணவர். சென்னையில உயிர் நீதிமன்றத்தில் அவர் மேல ஒரு வழக்கு வந்துச்சு. கிட்டப்பா கிட்டப்பா கிட்டப்பான்னு கூப்பிடுறாங்க. இவரு அவரு தெருக்கூத்தாடு, அது போய் வழங்கு அப்படி கை கட்டிக்கிறார். உங்க பேர் தான் கிட்டவா கிட்டப்பாவா? ஆமுங்க சாமி. நீ என்ன வேலை செய்யறீங்க? நானு கூத்தாடுங்க சாமி. கூத்தாடுறது கேவலமான தொழில் இல்லையா கேட்டார் வக்கீல். எங்க அப்பா பார்த்த தொழில விட கேவலம் இல்லையோ அப்படின்னு. அப்பா என்ன தொழில் பார்த்தாரு? வக்கீலா இருந்தாருங்க. தலைமை விருந்தினராக இருந்து நிகழ்ச்சியை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு திறமைசாலி இன்று நம்ம இடத்திலே வந்திருக்கிறார். அடுத்த முறை நாம் அவரை நாம் தலைமை விருந்தினராக அழைப்போம். நாம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தலைமை விருந்தினர் திரு நாகராஜன் அவர்கள்.
இரண்டு 2-in-1 மீடியா பர்சன் பாகவதர். ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம், அள்ளி கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார், கேட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த மாதிரி ஒரு கேதரிங்க்கு வந்து சீஃப் கெஸ்ட் ஒரு சிறப்பு விருந்தினர் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு தகுதியை கொடுத்து அப்படி ஒரு என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல சேகர் சாருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணதுலேருந்தே எனக்கு இது வரைக்கும் புரியல என்ன எதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாருன்னு. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த இடம் வந்து ஒரு ரொம்ப ஒரு அமானுஷ்யமான ஒரு இடம். முதல்ல நான் சீரியஸான சில விஷயங்களை பதிவு பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நகைச்சுவைகளை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு தேதியில ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. வீட்லயே ஒருத்தருக்கொத்தர் வந்து எங்க போறான்னு சொல்லிக்கிறதுல ஸ்டேட்டஸ் பார்த்து தெரிஞ்சு கிடையாது. வாட்சிங் மூவி அட் கமலா சினிமாஸ் அப்படின்னு பையன் படம் பாக்குறத அப்பா பேஸ்புக்ல பார்த்து தெரிஞ்சுக்கிற காலகட்டமா இருக்கு. அப்படி வந்து பக்கத்துல இருந்தாலும் ரொம்ப தள்ளி போய் நம்ம இருக்கிறோம். ஒரு உறவு முறையா இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காலகட்டத்துல ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற டேலண்ட ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற தனித்திறமையை வெளியில கொண்டு வரதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கு. திஸ் இஸ் வெரி 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 நாவல். இது வந்து ஒரு தலைப்பு கொடுத்து இதுலதான் நீங்க பண்ணணும், நீங்க வந்து பலகுல நிகழ்ச்சி தான் பண்ணணும், இல்ல நீங்க வந்து ஸ்டாண்டப் காமெடி தான் பண்ணணும். காமெடியில பல வகைகள் இருக்கு, ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் இருக்கு, டார்க் ஹியூமர் இருக்கு, ஆக்ஷன் காமெடி இருக்கு, டைலாக் காமெடி இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் வந்து சார்லி சாப்ளினா இருக்கட்டும், நார்மனா இருக்கட்டும், என்எஸ்கே நம்மளோட என்எஸ்கேல இருந்து வடிவேல இருந்து கவுண்டமணில இருந்து இப்போ லேட்டஸ்டா வர சந்தானம் யோகி பாபு வரைக்கும் எல்லாரும் ஒரு ஒரு இதுல அவங்க எக்ஸல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது அந்த மாதிரி ஹியூமர் கிளப்ல பேர்ல பண்ணாலும் வந்து ஒரு மாமி இந்தோளத்துல பாட்டு பண்ணாங்க. இந்தோளத்துல வந்து சுத்தமான இந்தோளம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சார் சொன்னாரு. பாகவதரா இருக்கும்போது நாங்கெல்லாம் வந்து சாஸ்திரீகமா சங்கீதம் படிச்சு பஜனை ஃபீல்டுக்குள்ள போனவா ரொம்ப கம்மி. நாங்கெல்லாம் கேள்வி ஞானத்துல ஏதோ பஜனை கேட்டு கேட்டு ஏதோ நமக்கும் சரி நம்ம பாடுறதும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு தைரியத்துல நம்ம இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பாடுறோம், திருப்பதியில பாடியிருக்கோம், வெளிநாடுகள்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு என் குருநாதர் அனுகிரகத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நான் எனக்கு மியூசிக் தெரியாது. என்னுடைய குருநாதர் பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ விட்டல் தாஸ் மகராஜ் கோவிந்தபுரத்துல. அதான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. ஒண்ணு இல்ல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒருத்தருக்கொத்தர் வந்து அவங்க மனைவி நல்லா பாடுவா அப்படிங்கறத வந்து அங்கீகரிக்கிற ஒரு மனசு நிறைய கணவன்மார்களுக்கு இருக்குது. என்ன இன்னொருத்தர் வந்து அதுல என்ன குறைஞ்சு போயிட போறான். டோன்ட் மிஸ்டேக், நான் சீரியஸா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிரிப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சிந்தனை இருக்கு, அந்த சிந்தனை தான் அந்த சிரிப்பை கொண்டு வருதுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். அந்த சிந்தனையை முதல்ல பேசிட்டு அப்புறம் சிரிப்பு எங்க ஃபீல்டில் உள்ளதை நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பாட்டு பாடுறது, ஒரு ஜோக் சொல்றது, அவர் ஒரு மருத்துவ குறிப்பு சொன்னாரு, எல்லாம் எனிபடி கேன் கம் அண்ட் டூ எனி திங் தட் தே வாண்ட் டு டூ. அவங்க வந்து தங்களை வெளிப்படுத்திக்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். ஹேட்ஸ் ஆஃப் டு T.Nagar. இது மேல் மேலும் நிறைய நடந்துட்டே இருக்கணும். புது புது திறமைகளை அவங்கள அவங்களே புதுசா, இப்போ ரமேஷ்னு ஒருத்தர் உதாரணத்துக்கு இருக்காருன்னா, அவர் ஒரு புது ரமேஷ் அவரே டிஸ்கவர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். அவரே பார்க்காத ரமேஷ் அவர் பார்க்கக்கூடிய ஒரு இடம் அது. இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு, இந்த 10 நிமிஷத்துல என்னால என்ன என்ன முடியுமோ அதை நான் சொல்றேன். ஸோ முதல்ல வந்து இந்த சீசனை பார்க்கலாம். இது வந்து கார்த்திகை மாசம், ஐயப்பன் சீசன். ரொம்ப ஸ்டான்ச் ஐயப்பன் டிவோட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி சாமி கூப்பிடுவான், ஒருத்தர் ஒருத்தர் ஐயப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஐயப்பால வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. ரொம்ப சாத்விகமான ஐயப்பா பார்க்கலாம், ரொம்ப கோபமான ஐயப்பனை பார்க்கலாம், சில்லியான ஐயப்பனை எல்லாமே பார்க்கலாம். ஓ ஒருத்தர் வந்து வீட்டுக்கு ஒரு பூஜை வச்சிருக்காங்க, ஐயப்பா வாங்க ஐயப்பா சாமி சார். இதே ஒரு ரோட்ல போறாரு, எதிர்க்கு ஒருத்தர் வண்டி வந்துட்டாரு, கருப்பு துண்டெல்லாம் போட்டிருப்பாரு, பழக்க தோஷத்துல அப்படி வாய் வந்துடும், ஆனா மாலை போட்டு ஐயப்பா அறிவில்லை ஐயப்பா உனக்கு என்ன ஐயப்பா நீ
படிச்சிருக்க ஐயப்பனி? எது ஐயப்பனை ஒரு கேள்வி கேட்கிறார். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஐயப்பன் சீசன்ல நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஐயப்பா சொன்னா புரிஞ்சுக்கங்க ஐயப்பா, நடக்காது ஐயப்பா. அறிவு கட்ட ஐயப்பனா இருக்கீங்களே, சாமி சரணம் சாமி சரணம். ஓயா ஐயப்பா, ஐயப்பனை கெட்ட வார்த்தையாவது மாத்திடுவான் இந்த மாதிரி. அப்புறம் வந்து அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து டொனேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ஒரு ஒரு சத்சங்கம் நடக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அது இந்த தானம் கொடுக்கறத ஒரு சில பேர் வந்து அது அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணுவாங்க பாருங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அன்னைக்கு இருக்கிறதுலேயே அவங்கள்ட்ட காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க என்ன தானம் பண்ணாங்களோ ஒரு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ஒரே ஒரு ஃபேன் உபயோகம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேடையில் பாடிட்டு இருக்கிற பாகவதருக்கு ஃபேன், ஒரு பழைய அல்மநாடு ஃபேனு, 425 ரூபா வாடகை அந்த ஃபேனுக்கு. அது பக்கத்துல வந்து அவர்கிட்ட இருக்கிறதுலயே காஸ்ட்லியான பட்டு வேட்டி பட்டு சட்டை நல்ல அங்க வஸ்திரம் நல்லா ஒரு 25 ரூபா கொடுத்து அயன் பண்ணி அது வந்து போட்டேன். அப்படி வந்து பாகவதர் பாடின்னு இருப்பாரு, இவர் அது பக்கத்து நடுவில் பாகவதர் பாடின்ட்டே இருக்கும்போது அப்படி எல்லாரையும் பார்ப்பார் இல்லையா, தெரியாம இவரையும் பார்த்துருவார், காத்து வருதான்னு கேட்டுக்கிறார். என்னமோ இவர் வச்ச ஃபேன்லதான் அவர் பாட்டே பாடுற மாதிரி. இதாவது பரவாயில்ல. ஒரு சில பேர் டியூப் லைட் கொடுப்பாங்க. இந்த டியூப் லைட் வந்து ஒரு 4 டியூப் லைட், புது டியூப் லைட் வாங்கலாம். இன்னைக்கு 111 ரூபா 110 ரூபால கிடைக்கும். அது வாடகைக்குறது நான் டியூப் லைட் தானே நான் உபயம் ஏத்துக்கிறேன். டியூப் லைட்டை வந்து சாமி பக்கத்துல போட்டிருப்பாங்க, சாமி மூஞ்சியே தெரியாது. ஒரு விளக்கு ஏத்தி வச்சா கூட மூஞ்சி தெரியும். என்னன்னு பார்த்தா அந்த டியூப் லைட்ல கொஞ்சம் கூட வெள்ளை கலர் தெரியாத அளவுக்கு உபயம் ராமமூர்த்தி உபயம் 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 உபயம். நான் என்ன கேக்குறேன், இப்படி தானம் பண்றதுக்கு சும்மா இருக்கலாமே. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பஜனை கோஷ்டியில நாங்க பாடும்போது நாங்க மெயினா பாடுற ஒருத்தர் இருப்போம், பின்னாடி 2 பேர் வாங்கி பாடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டு ஒரு பாட்டு பாடினா ராகவா சுந்தரா ராமா ரகுவரா அப்படின்னு பாட. இந்த மாதிரி தெரிஞ்ச பாட்டு பாடினா பரவாயில்ல. இப்போ திடீர்னு ஒரு பாட்டு பாடினா யாருக்கு தெரியல, 2 பேருக்கும் தெரியல. இவர் பாடுவாருன்னு அவர் சும்மா இருப்பாரு, அவர் பாடுவாருன்னு இவர் சும்மா இருப்பாரு. நான் மாட்டிப்பேன் நடுவுல. நான் என்னடா பண்றீங்க பின்னாடி உட்காந்துட்டு, நடுவுல ரெஸ்ட் வேணும்னா அவங்கள பாட சொல்றது அப்படின்னா புது கீர்த்தன பாட்ட ராம தும்பி புதுசா அர்ஜென்ட்டுக்கு நினைப்பாங்க. அதே மாதிரி பஜனைக்கு முன்னாடி போடுற டிஃபன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஜனைய ரொம்ப பஜனையோட குவாலிட்டிய டிசைட் பண்றது அந்த டிஃபன் தான். ஒரு சில ஊருக்கு எல்லாம் வெளியூர்லாம் போகும்போது நல்ல மைசூர் போண்டா உருளைக்கிழங்கு போண்டா எல்லாம் போட்டு ஒரு காஃபியும் நல்ல ஃபர்ஸ்ட் டிகாஷ் நிறைய கொடுத்துட்டாங்கன்னா அப்பதான் நம்ம ஒரு சரி ஒரு விருத்தம் பாடலாம். அப்படின்னு ஏப்போனோம், அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அப்படி திரும்பி ஆறு மணி இது நீங்க கொஞ்சம் பிடிங்க மாமா, எனக்கு ஒரு ரெண்டு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு அப்படின்னா அது மாமாவுக்கு புரியும். மாமா இல்ல எனக்கும் அதே. இதெல்லாம் வந்து நிறைய நாங்க அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் அனுபவத்துல வர ஒரு விஷயம். அது மாதிரி பஜனை முடிஞ்ச உடனே நமக்கு வேரியஸ் டைப் ஆஃப் ஃபீட்பேக் கிடைக்கும். ஒரு சில பேர் கண் அழுதுண்டே வருவா, சுவாமி பக்கத்திலே கொண்டு போய் விட்டு. நமக்கு ரொம்ப அப்படியே ஓவர் இருக்கட்டும் குருநாத அனுகிரகம் ரொம்ப ஹம்புளா அப்படி சொல். ஒரு சில பேர் உங்களை மாதிரிலாம் பாடவே முடியாது, இவன் நல்லா இருக்குன்னு சொல்றானா இல்ல இனிமே பாடாதேன்னு சொல்றானா, இது அப்ரிசியேஷனா கிண்டலா, சத்தியமா நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க எல்லாம் இங்க பாடவே கூடாது சார், நீங்க இங்க பாடவே கூடாது அப்படின்னா நான் ரோட்ல உட்காந்து பாடினவன். சில பேர் ரொம்ப நம்ம இந்த கிளைமேக்ஸ்ல ஓபன் எண்டட் கிளைமேக்ஸ் இருக்கிற படம் மாதிரி நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இது என்ன சொல்றான் இந்த மணிவண்ணனை வந்து ஒருத்தன் வந்து சூரிய வம்சத்துல சௌக்கியமா அப்படின்னு தெரியாதவன அவன் ஊருக்கு குழப்பத்திலேயே ஊருக்கு போவான். அந்த மாதிரி நான் குழப்பத்திலேயே வீட்டுக்கு வருவேன். இவன் பஜனை நல்லா இருக்குன்றா நல்லா இல்லைன்றா இல்ல பஜனை பண்றது நிறுத்துன்னு சொல்றானா. இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்களுக்கு இருக்கு. ஸோ இருக்கிற டைம்ல இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு ஒரு சின்ன எனக்கு வேற ஒரு டேலண்டும் இருக்கு. நானும் சார் மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்.
கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு. இப்ப இந்த மீடியா பத்தி நான் ஒண்ணுமே பேச முடியல, அது இன்னொரு சந்தர்ப்பம் வச்சுப்போம். இந்த திருப்பதியில வந்து விஐபி தர்சன் விடுறாங்க இல்லையா, அது அது வந்து எல்லா நடிகர்களும் ரொம்ப வன்மையா கண்டிக்கிறாங்க. முதல்ல நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டிக்கிறாரு, கோவிந்தா நீ பந்த உனக்கே நியாயமா கோவிந்தா, உனக்காக ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு பாதுபட்டு இந்த பதியேறி மலையேறி வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றாங்க, ஏ அவங்க விட்டு இந்த விஐபிய பாக்குறே உனக்கு நியாயமா? கண்டிப்பா நான் இது சத்த திருத்த கொண்டு வரேன், என்னுடைய என்ன நடக்குது மட்டும்ப்பா சும்மா வரமாட்டேன். சிவாஜி வர்றாரு, சிவாஜி வெளியில நிக்க வச்சிருந்த கூட்டம். அப்ப வந்து சிவாஜி, கோவிந்தா எனக்கு 10 வயசு இருக்கோ, சாவித்திரிக்கு 12 8 வயசு இருக்கோ, அவளை தூக்கிட்டு இந்த மலையடி வாரத்துல கோவிந்தா 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 கதறடே வருதுட்டியா, இது எப்படி வாசல் இருக்கீங்களா, நான் எப்படி விட பாப்பேன் அப்படின்னு போயிடுறேன். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் கோவிந்தா, வணக்கம். நான் உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன், ஆனா பார்த்தா ஏழை மக்கள் கியூல ஒரு சில நின்று இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆண்டவ முக்கிய இந்த ஆண்டவ சொல்றாரு சில செயல கரெக்ட், ஆனா உங்களை இந்த மாதிரி விபி பார்க்க சொல்லி யார் சொல்றா, எனக்கு இப்ப தெரிஞ்சு சரியில்லை மிஸ்டர் கோவிந்தா, அதெல்லாம் மாத்திக்கங்க, இல்லைன்னா நாங்க வன்மையா நடவடிக்கை எடுக்க வேண்டியது, அப்புறம் நான் வேண்டாம். அடுத்து கமலஹாசன் வர, கோவிந்தா எனக்கு நம்பிக்கைலாம் கிடையாது, இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லி ஆகணும். இது என்ன என்ன மக்கள் உங்களை பாக்குறதுக்காக நம்பிக்கையோட அங்க வந்து கியூல மொட்டை அடிச்சுட்டு தப்பு, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க இந்த தர்ம தரிசனத்துல வர்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க செப்பரேட்டா டைம் வச்சு பாருங்க. திஸ் இஸ் அன்ஃபேர் மிஸ்டர் கோவிந்தா, நல்லா இல்ல. அப்புறம் மேஜர் சுந்தரராஜன் வர, மேஜர் சுந்தரராஜன் வந்துட்டு வணக்கம் சார் கோவிந்தா, தாத்தா மேஜர் சுந்தரராஜன், புரியுது இல்லையா, மேஜருக்கு தமிழ்ல எனக்கு என்ன சொல்றது தெரியல, மேஜர் சௌந்தரராஜன் வச்சுக்கோங்க. நீங்க பண்றது ரொம்ப தப்பு, உங்களை பாக்குறதுக்காக கால் கடுக்க நடந்து வந்து மலையேறி படியேறி வந்து கோவிந்தா 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 அப்படி சொல்றாங்க இல்லையா, நீங்க பண்றது ரொம்ப தப்பு. மரியாதையா இந்த கியூ சிஸ்டம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இந்த விஐபி எல்லாம் காட்டக்கூடாது. ஐ எம் சேயிங் யூ கேனாட் சீ த விஐபி இன் த மிடில், யூ ஹேவ் டு சீ த கியூ, பாத்துக்கோங்க சரியா. அப்புறம் வந்துட்டு விஜயகாந்த், கோவிந்தா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு கியூல வந்து நின்றுகிட்டு பாத்துட்டு இருக்கும் போது இந்த கியூல நிக்கிற மக்களோட எண்ணிக்கை 4432, அதுல சாமி பார்க்கணும்னு ஆசையோட வந்து நிக்கிறவன் 2743, பார்த்தா பரவாயில்ல பார்க்கலன்னா அடுத்த வாட்டி பாத்துக்கலான்ற எண்ணத்தோட இருக்கிறவன் 1433, இதுல பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு நினைக்கிறவன் 904, இந்த கலவையில போனா போகுதுன்னு வந்து நிக்கிற விஐபியோட எண்ணிக்கை மட்டும் 423. அதனால உங்களை வன்மையா கண்டிக்கிறேன், இந்த 423 தள்ளிட்டு மீதி இருக்கிற எல்லாரும் நீங்க பாக்கணும் கோவிந்தா. அமரி, இன்ற பொழுதும் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு, அப்பாக்கும் பொருந்தும். எங்க அப்பாவும் நிறைய இடத்துல எங்களை வந்து மாலை போட்டு கௌரவிச்சு பாகவதர்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து எல்லாரும் நமக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னைக்கு வந்து அவர் இவ்வளோ ஏஜ்லயும் அவரு ஸ்டூடெண்டா இருந்து அவரை ஞாபகம் வச்சுட்டு அவரை கூப்பிட்டு கௌரவிச்சதுல எனக்கு அவருக்கு மகனா பிறந்த நான் ரொம்ப சந்தோஷமா படுறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ சோ மச் டு சேகர் சார், எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம், வாய்ப்புக்கு நன்றி. ஒரே ஒரு சம்பிரதாய பஜனையில ஒரே ஒரு துக்கடா மட்டும், எல்லாத்தையும்
பார்த்ததுக்கு அப்புறமா இது வெறும் நகைச்சுவை மன்றம் அல்ல, நவசுவை மன்றம். ஒன்பது விதமான சுவைகளையும் நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்க வைத்திருக்கிறீர்கள். சாதாரண விஷயம் இல்ல, சேவை அப்படிங்கிறது. சேவை சேவை பண்றாரு இல்லையா சேகர், இந்த சேவை வந்து நகைச்சுவை சேவை மட்டுமல்ல, எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் சேவை என்று சொல்லி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு அவர் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி ஒரு சின்னதா ஒரு பாட்டு. விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத் நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத் நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அஞ்சாதே என் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே என் குரலை செவி கேட்குமா, நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க, நங்கூரம் போல் குருநாதன் கடை விழியிருக்க, சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா, இந்த சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா, நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்தேன், நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன்னடியில் வைத்தேன், உந்தன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குவா, புந்தன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்து நிழல் கிடைக்குமா, விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்து நிழல் கிடைக்குமா. சத்குருநாத் மகராஜ் கீ ஜெய். நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் கொடுத்தால்தான் இந்த மாதிரி ஒரு சங்கீதத்தை கேட்க முடியும். எங்களை தேடி நாடி வந்து இந்த அனைவரையும் மகிழ்வித்ததோடு மட்டுமல்லாமல் நகைச்சுவை மற்றும் ஆன்மீகத்தையும் கொடுத்து எங்களை மிகவும் பாராட்ட, எங்களை பரவசப்படுத்த வைத்து, அதோடு அல்லாமல் எனது பேராசிரியர் அவரோட தந்தையும் அழைத்து கொண்டு வந்து மிக சீர சிறப்பமாக நடத்தி கொடுத்த எனது சீஃப் கெஸ்ட் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மளால் முடிந்து எப்போதும் செய்யக்கூடிய இந்த பொன்னாடையை போற்றுகிறோம். அடுத்தது ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பை எங்களது அன்பு முத்து திரு சோம் அவர்கள். எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு மாதமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நமது நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு சிரிப்பு வருது சிரிப்பு வருது என்ற நிகழ்ச்சி நமக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து கொண்டு வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கு நமது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதாரணமாக மேடையில் இருப்பவர்களுக்கு தான் கௌரவிப்பார்கள், ஆனால் இங்கு வந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மாதம் மாதம் இலவசமாக கொடுத்து கொண்டும், அதே போல வீடியோவையும் நாங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டு வரும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் திரு முரளி ஐயா அவர்களுக்கு நமது பரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் பை ஸ்ரீ சூமு சார். இந்த
கூட்டம் உண்மையிலேயே என்னை வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சி படுத்துதுன்னு சொல்ல வார்த்தை கிடையாது. ஏனென்றால் இரண்டு அப்பாக்களும் இரண்டு மகளும் சேர்ந்து ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை வழங்கி வந்திருக்கின்ற அத்தனை அலுவலர்களுக்கும் மீண்டும் அடுத்த ஆண்டு இதை விட கூட்டம் அதிகமாக வர வேண்டும் என்று வேண்டுகோளை விடுத்து வந்தவர்களுக்கு நன்றி பாராட்டி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் நமது தினமர ஆசிரியர் முருகராஜ் அவர்களுக்கும் குடியாத்தம் குமரன் அவர்களுக்கும் அடுத்த வாட்டி அவர்கள் வர இருக்கிறார் என்று தலைவர் குறிப்பிட்டார். மகிழ்ச்சி. சீஃப் கெஸ்ட் அத்தனை பேருக்கும் கலைமாமணி ஐயா உடம்பு தெரியும் இங்கே வந்திருக்கிறார் என்றால் அவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியினை கோளான நன்றியினை வேண்டி விரும்புகிறேன். மீண்டும் வருக. அடுத்த ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்கள் சார்பாக உங்கள் அத்தனை பேர் வீட்டிலையும் மகிழ்ச்சி பொங்கட்டும், பணம் கொட்டட்டும், வாழ்க்கை செழிக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.